வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் ஆர். இப்போ ஒரு ஸ்கூல் இல்லை காலேஜுக்கு நம்ம புதுசாக போகிறோம்னா அங்கே இருக்கிற பசங்க அந்த இடத்தை பற்றி சில அமானுஷ்யமான கதைகளை சொல்கிறது வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம்தான். குறிப்பாக 100 வருஷத்துக்கும் மேலே இயங்குகிற கல்லூரிகளில் நிறைய சூசைட் நடந்ததாகவும் மர்மமான முறையில் நிறைய பேர் கொல்லப்பட்டு இந்த கல்லூரி வளாகத்துக்குள்ளே புதைக்கப்பட்டிருக்காங்கன்னோ, இல்லை இந்த கல்லூரியை கட்டும்போது நிறைய கட்டுமான தொழிலாளர்கள் இறந்திருக்காங்கன்னோ அவங்களோட ஆன்மா இன்னும் இந்த கல்லூரியில் சுத்தி திரிகிறதாகவும் சில உண்மை சம்பவங்களோட சேர்த்து நிறைய வதந்திகளும் பரவுது. இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறதும் திகிலான ஒரு உண்மை சம்பவம் தான். 1800களில் நடந்த ஒரு கொலை சம்பவம் அந்த கல்லூரியில் நடக்கிற அமானுஷ்யங்களுக்கு காரணமாக சொல்லப்படுது. அப்படி என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டொரண்டோவில் இருக்கிற டொரண்டோ யூனிவர்சிட்டியோட வளாகத்துக்குள்ள கோத்திக் ரிவைவல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கட்டிடம் இருக்கு. இந்த கட்டிடத்தை 1850 கட்டியிருக்காங்க. அதுல வேலை செஞ்ச ஒரு கட்டுமான தொழிலாளி தான் ரஷ்ய நாட்டை சேர்ந்த இவான் ரெஸ்னிகோவ். இவான் ரெஸ்னிகோவ் டொரண்டோவை சேர்ந்த ஒரு பிஸ்னஸ் மேனோட மகளான சூசன் அப்படின்னு ஒரு பொண்ணை காதலிச்சாரு. ஆனால் அந்த சூசனும் டயப்ளோஸ் அப்படின்னு சொல்லப்படுற கிரீக் நாட்டை சேர்ந்த ஒரு கட்டுமான தொழிலாளியும் காதலிச்சாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் டயப்ளோஸ் ரெஸ்னிகோவை கேலி செய்கிற மாதிரி அவரை வச்சு ஒரு கார்கோயில் ஸ்டாச்சு பண்ணுறாரு. கார்கோயில் ஸ்டாச்சு அப்படின்னா மிருகம் பாதி மனிதன் பாதி கலந்துருக்கிற மாதிரி ஒரு சிலை. அப்படி இருக்கிற ஒரு சிலைக்கு டயப்ளோஸ் ரெஸ்னிகோவோட முகத்தை மாடலாக வச்சு செதுக்கியிருக்காரு. அதை ரெஸ்னிகோவ் பார்த்து கடுப்பாகிறாரு. நாள் போக போக ரெஸ்னிகோவ் காதலிச்ச அந்த சூசனுங்கிற பொண்ணும் டயப்ளோஸும் லவ் பண்ணுறாங்கன்னு ஒரு செய்தி பரவுது. இதை கேட்டு ரெஸ்னிகோவ் ரொம்ப ஆத்திரப்படுறாரு. சரி, இது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லூரி வளாகத்துக்குள்ள இருக்கிற இன்னொரு ஒரு கட்டிடம்னா கிராஃப்ட் சாம்பர் ஹவுஸ். அந்த பில்டிங் பின்னாடி மறைஞ்சிருந்து ரகசியமாக கவனிச்சுட்டு இருந்தாரு ரெஸ்னிகோவ். அப்போ டயப்ளோஸும் ரெஸ்னிகோவோட காதலி சூசனும் ஒன்னா இருக்கிறத பார்க்குறாரு. ரெஸ்னிகோவோட சந்தேகமும் உறுதியாகுது. அப்போ ஏற்பட்ட கோபத்தில் ரெஸ்னிகோவ் கண்மூடித்தனமாக டயப்ளோஸை தாக்குறாரு. அப்போ அவர் கையில் இருந்த ஒரு கோடாலியை டயப்ளோஸை நோக்கி வீசி எறிகிறாரு. ஆனால் அந்த கோடாலி டயப்ளோஸ் மேலே படாமல் அங்கே இருந்த ஒரு மரக்கதவுல குத்தி நின்னது. இன்னைக்கும் அந்த மரக்கதவுல கோடாலியோட வெட்டுத்தடத்தை பார்க்க முடியும்னு சொல்றாங்க. சண்டையோட முடிவுல ரெஸ்னிகோவ் கொல்லப்படுறாரு. டயப்ளோஸ் ரெஸ்னிகோவோட பாடியை யாருக்குமே தெரியாம கிராஃப்ட் சாம்பர் ஹவுஸ்க்குள்ள படிக்கட்டுகளுக்கு அடியில் புதைச்சதா சொல்றாங்க. அப்ப கட்டுமான வேலையில இருந்த எல்லாருமே ரெஸ்னிகோவ் காணாம போயிட்டாருன்னு நினைச்சிருக்காங்க. ஆனா 1890 டொரண்டோ பல்கலைக்கழகத்துல ஏற்பட்ட ஒரு தீ விபத்துல ரெஸ்னிகோவோட பாடி கண்டுபிடிக்கப்பட்டதா சொல்றாங்க. ரெஸ்னிகோவ் இறந்து போயிருந்தாலும் அவரோட நடமாட்டமும் அலறல் சத்தமும் இன்னும் கேட்கறதா சொல்றாங்க. இரவு நேரத்துல ரெஸ்னிகோவோட உருவத்தை பார்த்ததா பல மாணவர்கள் சொல்லியிருக்காங்க. டொரண்டோ யூனிவர்சிட்டியில முதலாம் உலக போர்ல இறந்து போன படை வீரர்களையும் மாணவர்களையும் நினைவுபடுத்துற விதமா அங்க ஒரு சிப்பாய் கோபுரம் நிறுவப்பட்டிருக்கு. 1930 அதுல வேலை பார்த்த ஒரு நபர் டவரோட உச்சியிலிருந்து கீழே விழுந்து இறந்து போனதா சொல்றாங்க. இன்னைக்கும் அவரோட ஆத்மா அந்த டவரை சுத்தி அலையுதுன்னும் இரவு நேரத்துல அடையாளம் தெரியாத ஒரு நபர் விளக்கு பிடிச்சிக்கிட்டு அந்த டவரை நோக்கி நடந்து போற காட்சியை பார்த்ததாகவும் நிறைய பேர் சொல்றாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களோட மொபைல தேடி வரும். மறுபடியும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட வந்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் ஆர்.